பத்து வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்து இவங்க படுத்தி இருக்கிற சேதாரத்தை சரி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் திமுகவால் நினைச்சதை சாதிக்க முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது முப்பது நாட்கள்லையே குழந்தை பிறந்த உடனே தவழ்ந்து நிற்க உட்காந்து இதெல்லாம் பண்ணாமல் ராஜ நடை போட்ட குழந்தை மாதிரி தொட்டிலில் ராஜ நடை போட்ட குழந்தையா திமுகவுடைய இந்த முப்பது நாள் ஆட்சி நம்மளால் பார்க்கலாம் அதிமுகவில் ஏதாவது நடக்கணும் ஒன்றுமே இல்லை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகன்னு ஒரு கட்சி செயல்படுற மாதிரியே தெரியலையே வழக்கமாக செய்ய வேண்டிய ஒரு எதிர்கட்சியில் நடக்க வேண்டிய பல விஷயங்கள் இங்கே நடக்கவே இல்லை அதிமுக உயிரோடு இருக்கா இல்லையாங்கிற ஒரு இன்றைக்கி திமுக வந்து யாருக்கா நன்றி சொல்லணும்னா சிவி தான் சொல்லணும் அதிமுக சிவி தான் சொல்லணும் அவர் தான் முக்களத்தோரை கேவலமாக ஊற்றி கொடுக்குற ஜாதியினர் அப்படின்னு குலத்தனர் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க சசிகலா தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு மனதாக கூடி தேர்ந்தெடுத்துட்டு பிஜேபியினுடைய தகவல் தானே சசிகலாவால் பதவி ஏற்க முடியாமல் போய் எடப்பாடி பன்னீர்ச பழனிசாமி வந்து ப பதவிக்கு வந்தார் அது நல்லா பிளான் பண்ணாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா அது அது வந்து அவருக்கு உதவி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணார் அவர் நல்ல அடிமையாக இருந்து அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துல போட்டி இட்டுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்ன உத்திகளை எல்லாம் கையாண்டு அப்படி தான் தேர்தலில் அவர் ஒரு அகில இந்திய அண்ணா திமுகவாக இருந்ததை வந்து கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த கவுண்டர்கள் திமுகவாக மாற்றினது ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்குது வழக்கு இல்லாத ஒரு மந்திரியை சொல்லுங்க பார்க்கலாம் அதிமுகவில் இருக்கிற பிரமுகர்களில் எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து கொலை குற்றமே இருக்குது பன்னீர்செல்வத்து மேலே ஊழல் வழக்கு இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து கொரோனா குறைஞ்சதுன்னா நல்ல வசதியாக இருப்பவர்கள் இருக்கின்ற அந்த மேல்தட்டு ஆட்கள் ஆசாமிகள் அதிமுக ஆசாமிகள்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க ஐயா வணக்கம் வணக்கம் அரசினுடைய கொரோனா பரவலை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தியிருக்காங்கன்னு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு மருத்துவராக தமிழ்நாடு அரசுடைய கொரோனா செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க கொரோனா தடுப்பு பணிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா நல்லா தான் போயிட்டுருக்குது பட் எல்லா இடத்துலையும் செய்கிறதை நம்மளும் இருக்கிறோம் இதில் வந்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்குது அதை நம்ம வந்து பெருசாக பாராட்டணும் இப்போ வந்து வந்த புதுசில் இவங்க வந்து ஊரடங்குலாம் சொன்னபோது ஊரடங்கு வந்து முட்டை ஒரு சரியான முறையில் இது பண்ணாமல் சரி பண்ணாமல் ஒத்தாம் போக்கில் அடிச்சிட்டாங்க அன்றாட வாழ்க்கைக்கு எந்த உதவியுமே செய்யாமல் கடையை மூடு சாப இதை வெளியே வராத அப்படி இப்படிலாம் சொன்னபோது தினசரி கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அத்தனை பேர் வயிற்றுலேயும் அடிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு உதவி உதவித்தொகை எதுவுமே கொடுக்கல ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நாலாயிரரூபா கொடுப்போம் ரூபா முதல் தவணை ரெண்டாயிரூபா அடுத்த தவணை போது அவங்களுக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு இது கிடைச்ச உடனே மக்கள் உடனடியாக ஆமாம் இந்த ஊரடங்கு எங்களை எங்களை பாதிக்கலை அதனால் நாங்கள் ஊரடங்கு நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து கொரோனா வந்து கட்டுக்குள்ளார் வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி உதவித்தொகையெல்லாம் கொடுத்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படாமல் நாங்கள் ஊரடங்கு நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றி காட்டுனதுனால தான் இன்றைக்கி வந்து கட்டுக்குள்ளார் அது வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு மக்களை பற்றி நினைத்து ஊரடங்கு சமூக இடைவெளி க இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது அதுக்கு வந்து திமுக அரசும் அதனுடைய தலைவராக இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நிச்சயமாக பாராட்டுகள் செல்லுத்தான் ஆகணும் எல்லாருமே பாராட்டுறாங்க உலக அளவில் அது வந்து பாராட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு காரணமே வந்து மக்களை வந்து பாதிக்காத வகையில் வந்து தடை அந்த ஊரடங்கு எல்லாம் போட்டு போட்டுக்கிட்டு வந்தது தான் காரணம் நல்ல சிந்தித்து அருமையாக எந்த பாதிப்பும் இல்லாமல் ஊரடங்கையும் கொண்டு வந்தாங்க நோயும் பரவலாமல் தடுத்தாங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் வேணுங்கிற உதவி செஞ்சாங்கிற முறையில் இது வெற்றி அடைஞ்சிருக்குது அதனால் நல்ல முறையில் அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறது வந்து பொதுமக்கள்ங்கிற முறையில் நாமளும் வாழ்த்தலாம் டாக்டருங்கிற முறையில் இல்லை பொதுவாகவே ஒரு பொதுமக்கள்ங்கிற முறையில் நானும் வாழ்த்துறேன் ஒரு மாத கால ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் நிறைவு செஞ்சிருக்காங்க இந்த ஒரு மாத கால ஆட்சியை ஒரு அரசியல் திறனாய்வாளராக நீ எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் எப்படி ஆட்சி செஞ்சுருக்காரு ஒரு மாத காலம் அவர் பதவியேற்ற நேரம் மகா மோசமான நேரங்க கொரோனாவில் வந்து ஜனங்கள் செத்து சுண்ணாம்பாயிட்டிருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு மாதம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த தேர்தல் ஆணையம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துருச்சு எல்லா குழப்பத்தையும் உண்டாக்கி எல்லா ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளை உருவாக்கி ஆட்சிக்கு இவங்க வந்து பதவி இருக்கும்போது தமிழ்நாடு சுடுகாடாகிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகளை கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பொங்கி பிரவகிக்கிற அளவில் சேதப்படுத்தி கொண்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அதில் இறங்கி இவங்க இவங்க வந்து ஒவ்வொன்றா கட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு இந்த முப்பது நாளில் எவ்வளவோ சாதித்து செஞ்சுருக்குறாங்க அதை அதை நம்ம பாராட்டணும் இன்னும் இன்னும் சொல்லணுன்னா பத்து வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்து இவங்க படுத்தி இருக்கிற சேதாரத்தை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி பதவி ஏற்றுருக்கிற திமுகவுக்கு ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் ஆகும் அது அது வரல உடஞ்சி போன இந்த தூளா தூளா இருக்கிற தமிழ்நாட்டை ஒரு அளவுக்கு சீர்படுத்துறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் திமுகவில் நினைச்சதை சாதிக்க முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது முப்பது நாட்கள்லையே ஒரு நல்ல விடுவெள்ளி தோன்றுற மாதிரி அங்கங்கே அங்கங்கே எதையோ செஞ்சு எத்தனையோ புது வகையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அன்றாட வாழ்க்கை வந்து எந்த வகையான பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து கொரோ கொரோனாவுடைய கட்ட வந்து எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா ஈரோட்லேயும் கோவையிலையும் தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அதை சுருக்கி கொண்டுட்டாங்க கொண்டு வந்து ஒரு கட்டுக்குள்ளார் கொண்டுட்டாங்க கொரோனா வந்து அடக்க முடியாத ஒரு ப பயங்கரமான பிசாசை கைக்குள்ளார கொண்டு கொண்டு வர்ற அளவுக்கு அவங்க சாதிச்சிருக்காங்க அது போக மற்ற வேலைகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளெல்லாம் இயங்க வைக்கலாங்கிறாங்க அந்த பல தொழில்களுக்கு உதவிகளாக என்னென்ன செய்ய முடிய செய்கிறாங்க கல்விக்கு வேண்டி வேண்டப்பட்ட பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்காங்க பல நாட்கள் புகஞ்சிக்கிட்டு இருக்கிற பல பிரச்சனைகள் இந்த பேரறி இது போன்ற பிரச்சனைகளையெல்லாம் கூட எடுத்து அதுக்கு என்ன தீர்வு காணலாங்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து எல்லாம் இருக்காங்க ஆக முப்பது நாள்லேயே ஒரு ராஜநடை தொட்டிலில் ராஜநடை போட்ட குழந்தைன்னுவாங்க சொல்லுவாங்க அதாவது குழந்த பிறந்த உடனே தவழ்ந்து நிற்க உட்காந்து இதெல்லாம் பண்ணாமல் நடை போட்ட குழந்தை மாதிரி தொட்டிலில் ராஜ நடை போட்ட குழந்தையாக திமுகவுடைய இந்த முப்பது நாள் ஆட்சியை நம்மால் பார்க்கலாம் அதனால் என்னுடைய பார்வையில் இது போயிட்டு பாதை சரியாக இருக்குது சீராக இருக்கிறது பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக பலனளிக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது வாழ்த்தலாங்கிற நம்ப என்ன நமக்கு தா தா தானாகவே வருது தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் வந்து ஆடியோ வெளியிட்டிருக்காங்க இன்னையோ இன்னையோடு சேர்ந்து ஒரு பன்னெண்டாவது ஆடியோ வெளியே வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சசிகலாவினுடைய ஆடியோ வந்து தமிழ்நாடு அரசியல்லேயும் அதிமுகவுலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதிமுகவில் ஏதாவது நடக்கணும் ஒன்றுமே இல்லை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகன்னு ஒரு கட்சி செயல்படுற மாதிரியே தெரியலையே அந்தப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனார்னு தெரியலையோ ஒரு எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு நடவடிக்கையுமே இல்லை துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கலை வேறு எதையுமே அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க ஸோ வழக்கமாக செய்ய வேண்டிய ஒரு எதிர்கட்சியில் நடக்க வேண்டிய பல விஷயங்கள் இங்கே நடக்கவே இல்லை அதிமுக உயிரோடு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்குது இந்த சமயத்தில் வந்து சசிகலாவுடைய அறிக்கைகள் ஏதோ அதை கடைசி நேரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணி அதை தூக்கி விடலாமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆடியோக்கள்லாம் நமக்கு தெரியுது ஆக அது மீண்டும் அதற்கு உயிர் கொடுப்பதற்கு சசிகலாவுடைய ஆடியோக்கள் ஒருவேளை பயன்படலாம் மற்றபடி ஒன்று பெருசாக சாதிச்சிரும்னு எனக்கு தோணலை ஐயா இன்னைக்கு காலையில் செய்தியாளர்களை வந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்திச்சிருக்காரு அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா அதிமுகவின் வரலாற்றில் சசிகலாவுக்கு இடம் கிடையாது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவர்களுக்கு உதவியாளராக தான் அவங்க இருந்தாங்க ஆயிரம் சசிகலா வந்தாலும் அதிமுக ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு கருவாடு மீனாகலாம் ஆனால் சசிகலா அதிமுக ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த சி வி சண்முகத்துடைய நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க அவரால் தாங்க இன்றைக்கி திமுக வந்து யாருக்கா நன்றி சொல்லணும்னா சி விஷண்முத்துக்கு தான் சொல்லணும் அதிமுகவில் இருக்கிற சி வி தான் சொல்லணும் அவர் தான் முக்களத்துவ கேவலமாக ஊற்றி கொடுக்குற ஜாதியினர் அப்படின்னு குலத்தனர் அப்படின்லாம் சொல்லி முக்குளத்தோரை கேவலப்படுத்த அது தான் வந்து ப்ரப பெருசாக எடுபட்டு போய் தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக சுத்தமாக காலி பண்ணது காரணம் சி வி இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆக அவர் வந்து கருவாடு மீனாகாதுங்கிற அதே தான் தீ அவர் வந்து சசிகலாவை சொன்னாரா இல்லை அதிமுகவை சொன்னாராங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும் உறுதிப்படுத்திக்கணும் ஒருவனக்கு அதிமுகவை சொல்லியிருப்பாரோ அது இனிமேல் அது கருவாடாகி போச்சு அது மீனாவதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரோ என்னமோ தெரில சசிகலாவுனுடைய யார் இந்த சசிகலான்னு இப்போ கேட்குறாரு அப்போ கேட்டிருக்கணும்ல ஜெயலலிதா இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்டுக்கணுமில்லை ஜெ எ அந்த சசிகலாவை தானே நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்தீங்க ஜெயலலிதா இருந்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க சசிகலா தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒரு மனதாக கூடி தேர்ந்தெடுத்துட்டு பிஜேபியினுடைய தகவல் பாஜ் தானே சசிகலாவால் பதவி இருக்க முடியாமல் போய் எடப்பாடி பன்னீர்செல் பழனிசாமி வந்து ப பதவிக்கு வந்தார் அப்போ ஒரு ஒருவேளை அவங்க தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த சி சண்முகம் என்ன ஆயிருப்பார் இதெல்லாம் பேசுகிறத அர்த்தம் இல்லை என்னை பொறுத்தவராக அவர் சசிகலாவை சொன்னாரா கருவாடு மீனாகாது அப்படிங்கறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சசிகலாவுக்கு சொன்னாரா தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக முகாமில் மிகப்பெரிய சண்டைகள் சலசலப்புகள் யார் போச்சு மிகப்பெரிய அளவில் போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இப்போ சமீபத்தில் பார்க்கும்பொழுது அறிக்கை இப்போ ஒரு வந்து ரெண்டு பேருக்கும் பலமாக நடந்துகிட்டே இருக்கு இபிஎஸ்கும் ஓபிஎஸ்க்கும் தனித்தனியாக லெட்ராய்டில் வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக தலைமை கழகத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்தியிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஊரில் சண்டை முடியாதா இல்லை வந்து நீர் புத்த நெருப்பாகவே இருக்கு என்ன காரணம் என்ன நடக்க போது அதிமுக முகாமில் பிஜேபி இந்த கட்சியை ஒழிக்கிறதுன்னு முடிவெடுத்தாங்க அது நல்லா பிளான் பண்ணாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா அது அது வந்து அவருக்கு உதவி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணார் அவர் நல்ல அடிமையாக இருந்து அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துல போட்டிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்ன உத்திகளை எல்லாம் கையாண்டு அப்படி தான் தேர்தலில் நின்னார் அவர் அதனுடைய விளைவை வந்து அறுபது சீட்டில் இறக்கி ஒரு அகில இந்திய அண்ணா திமுகவாக இருந்ததை வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர்கள் திமுகவாக மாற்றினது மாற்றி அதை குறுநிலை ஒரு குறுகிய கட்சியாக மாற்றி முடிச்சு முடிச்சுக்கட்டின வந்து சாமர்த்தியம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இதில் வந்து இந்த அடித்தடி சண்டையை நான் எப்படி பார்க்குறேன்னா இன்னும் அந்த கட்சியில் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஏதோ கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு சில பேர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கொரோனாவுடைய தீவிரம் கொஞ்சம் அடங்குச்சுன்னா அதிமுகவில் இருக்கிற பல முக்கியஸ்தர்கள்னு நம்ம கருதுகிற பல பேர்கள் விட்டு போயிடுவாங்க நாட்டிலேயே இருக்க மாட்டாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க என்ன எண்ணக்கூடிய இந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் என்ன இருக்கலாமே ஒழிய இந்த தலைவர்களாக அறியப்பட்ட பல பேர் இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டாங்க யாரும் எந்த பதிவு மீதி இருக்கிற சில பேர் வெளிநாட்டுக்கு போக முடியாத சில பேர் வந்து பிஜேபியில் ஜாயின் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அதிமுகங்கிறது ஒரு கட்சி ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது அது அப்படியே படிப்படியாக சுருங்கி சுருங்கி கொங்கு மண்டலத்தோட நின்று இன்றைக்கி வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலமை அதாவது மீன் கருவாடகரசின்னு நீங்கள் பார்க்கலாம் அதுதான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது நல்லா பெரிய திமிங்கலமாக இருந்தது சின்ன நெத்திலி மீனாக மாறி இப்போ கருவாடாகிகிட்டு இருக்குது அதைத்தான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதைத்தான் நம்ம சிவி வி சண்முகம் சொல்லணும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி வா நம்ம வாழ்த்து தான் சொல்லணும் பிஜேபி எப்படி அதிமுக ஒழிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணாங்களோ அதுக்கான வேலைகளுக்கு அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கிற சிவி சண்முகம் நல்லபடியாக அதை செஞ்சு முடிப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம் ஐயா எந்த அடிப்படையில் வந்து அதிமுகவுடைய பல முக்கியமான தலைவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துருவாங்கிறத எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே தப்பான முறையில் சம்பாரிச்சிருக்காங்க அவங்களுடைய அவங்க மேலே ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்குது வழக்கு இல்லாத ஒரு மந்திரியை சொல்லுங்க பார்க்கலாம் அதிமுகவில் இருக்கிற பிரமுகர்களில் இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து கொலை குற்றமே இருக்குது பன்னீர்செல்வத்து மேலே ஊழல் வழக்கு இருக்குது அவங்ககிட்ட இருந்த அத்தனை மந்திரிகள் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்குது அதனால் தானே அவங்க வந்து பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அவங்க வந்து வேறு எதிர்த்து பேச முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து அவங்க மேலே இருந்த பல பல்வேறு வகையான வழக்குகள் தானே அதனால் தானே அவங்களால் பே எதிர்த்தும் பேச முடியலன்னு பிஜேபி சொன்னதெல்லாம் கேட்க வேண்டி வந்தது இப்போ இன்றைக்கி வந்து கொரோனா குறஞ்சதுன்னா நல்ல வசதியாக இருப்பவர்கள் இருக்கின்ற அந்த மேல்தட்டு ஆட்கள் ஆசாமிகள் அதிமுக ஆசாமிகள்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க கொஞ்சம் நடு நடுத்தரத்தில் தரத்தில் இருக்கிற தலைவர்களெல்லாம் பிஜேபியில் ஐக்கிடுவாங்க ஐக்கியம் ஆகிடுவாங்க பிஜேபியில் ஏன் ஐக்கியம் ஆகிடுவாங்கன்னாக்கா பிஜேபியோடய வரலாறு அந்த மாதிரி நாரதா சிட் ஃபண்டு வழக்கில் முக்கியமாக குற்றவாளியாக கருதப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்த வந்து அமித்ஷா வந்து குற்றஞ்சாட்டி அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோன்னார் அவங்க ரெண்டு பேரும் பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க அதில் ஒருத்தர் வந்து அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் இன்னொருத்தர் வந்து பிஜேபியில் பெரிய தலைவர் அப்படி பார்க்கும்போது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் பி பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க எல்லா குற்றங்களும் ப பாவ மன்னிப்பு புனித புனித ஞான ஸ்நானம் பெற்ற மாதிரி அவங்க தலையில் தண்ணி தெளித்து நீ புனிதப்படைந்து விட்டாய் பதவி ஏற்றுக்கொண்டு சொல்லுவாங்க அதனால் பல பேர் வசதி படைத்தவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க கொஞ்சம் நடுமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிஜேபியில் ஐக்கியம் ஆகிவிடுவாங்க அப்போ தான் அவங்க தப்பிக்க முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் திட்டவட்டமாக நடக்கும் இப்போ ஆரம்பம் ஆகிடுச்சு இப்போவே விமானங்கள் போக்குவரத்து தொடங்குச்சுன்னா நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரோ சொல்லாமல் கிளம்பிடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு நேர்காணலில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அதிமுக வந்து இத்தனை இடங்களில் ஜெயிச்சதுக்கு காரணம் பாமக தான் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு இதே வேலையாக போச்சுங்க எவன் எந்த கட்சி நல்ல காலம் அன்புமணி இதோடு நிறுத்திக்கிட்டாரு பைடன் ஜெயித்ததுக்கு நான் போட்ட போஸ்டர் தான் காரணம்னு சொல்லாமல் விட்டுருக்காரு அந்த வகையில் நம்ம யார் ஜெயித்தாலும் நாங்கள் தான் காரணம் பண்ணுவாங்க அது அதுவும் இன்னொரு வகையிலையும் சொல்லலாம் இப்போ அதிமுகவில் ஒரு அஞ்சு பேர் ஒரு எழுபது பேர் ஜெயித்தாங்க அப்படின்னாக்கா அது இவர் ஏதோ என்ன கூத்து அடித்தார் அதை நூற்றி முப்பதாக இருந்தது வந்து எழுபதாக குறைச்சதுக்கு காரணம் அன்புமணியினுடைய பத்து பர்சன்ட் தானே காரணம் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்து பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டை வந்து வன்னியர்களுக்கு வாங்கி கொடுத்ததுனால தானே மற்ற ஜாதினார் அனைவரும் ஒன்றா சேர்ந்து அதிமுக காலி பண்ணாங்க அந்த காலி பண்ணது ஒரு வெற்றியின் அவர் எடுத்தாருன்னா அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு போரில் அன்புமணி வெற்றி கண்டு அது உண்மையிலே அது நடந்தது அதுக்கு அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் வாழ்த்து சொல்லலாம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அதிமுகவை இல்லாமல் பண்ணிட்டீங்க அந்த போரில் நீங்கள் தான் வெற்றி அடைஞ்சீர்கள் அந்த வெற்றிக்கு காரணமே நீங்கள் தான் சந்தேகமாக கிடையாது அன்புமணி ராமதாஸ் பண்ண சொல்லியிருக்காரு துரைமுருகன் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் துரைமுருகனுக்கான அங்கீகாரத்தை திமுக குறைச்சிட்டாங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி அந்த காடுவெட்டு குருவோட பசங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் பதவி அவங்க கட்சியில் கொடுக்கலாம் இல்லையா பாமகவில் கொடுக்கலாம் இல்லையா அவங்கள கட்சியை விட்டு வெளியே துரத்து விட்டீங்களே அவங்களுக்கு எதாவது பதவி கொடுக்கலாம் அது மாதிரி நீங்கள் உங்கள் கட்சியில் ஆரம்பித்து வச்சிங்கன்னா மற்றவங்களும் வண்டியர்களுக்கு கொடுப்பாங்க அது தான தர்மம் எல்லாமே வந்து உங்கள் இருந்து ஆரம்பிக்கணும் உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க நிச்சயமாக பண்ணுவாங்க துறைமுருகனுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்காங்க அவன் ஒரு வன்னியருக்கு தானே ரெண்டாவது கொடுத்துருக்காங்க முதல்வருக்கு அடுத்த இடம் வந்து அவருக்கு தான் இருக்குது அதுக்கு மேலே என்ன கேட்குறீங்க இல்லை நல்லா ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்டாலின் பதவி இறங்கிக்கிட்டு எங்கள் வன்னியர்களுக்கு இந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும்னு நேரடியாக கேட்கலாம் அவர் அது மாதிரி கேட்க அப்படி கேட்டாக்க என்ன சரின்னு ஒரு வேளை ஸ்டாலின் சொன்னால் அப்போ நான் தான் முதல்வர்னு சொல்லி இவர் வந்துடுவார் துறை முன்னாள் கொடுக்க மாட்டார் ஏன்னா பாவம் பேனாவெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டு முதல் கை எடுத்துக்கலாம் ரெடியாக இருந்தார் பேப்பரையும் காணும் பேனாவில் எங்கேயும் காணும் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளாகி நாலு சீட்டில் சுருங்கி போய் இன்றைக்கி இவர்களும் இருந்தார்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு அப்பாவு மகனும் ஆளாக இருக்காங்க செய்தித்தாள்களில் இவங்களுடைய வந்து ஆல்சோ ஸ்போக்கில் தாங்க வருது ஒரு ஒரு ஓரத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் அறிக்கைங்கிற மாதிரி இத்தனோண்டுக்கு போயிடுச்சு அவ்வளோதான் உங்கள் நிலைமை அரசியலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி காலி ஆகிட்டே வர்றீங்க இன்றைக்கு வந்து வன்னியர்கள் அல்லாதவர்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து பெருமை உங்களுக்கு உண்டு வன்னியர்களுக்காக எதையோ கேட்க போய் வன்னியர் இல்லாத அத்தனை தமிழர்களும் ஒன்றா சேர்ந்த ஒரு ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணம் அதனுடைய விளைவு நீங்கள் வந்து லெட்டர் பேட் காட்சி மாதிரி ஆகிட்டு இருக்கிறீங்க இதில் என்னத்துக்கு துறைமுருகனு கேட்குறதுங்கிறது அடுத்த இலைக்கு பாயசம் ஊத்துங்கிற மாதிரி அப்படி எதாவது பண்ணி எங்கன எனக்கு எதாவது கவனிக்கக்கூடாதுன்னு கவனிக்கக்கூடாதுனு கேட்குற மாதிரி இருக்குது பார்ப்போம் ஒருவேளை முதல்வர் ஸ்டாலினுக்கு கருணை பிறகு எதாவது வாரி எங்கரையும் கொடுக்குறாரா என்னன்னு பார்ப்போம் ஏன் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிக மிகவும் பொறுமையாக பதில் தமைக்கு ரொம்ப நன்றிங்கய்யா